वाइल्ड அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் இணைப்பில் இணைந்திருக்கும் நமது திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் பேராசிரியர் ராதப்பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வுகளை மிக சிறப்பாக பதிவு செய்து கொண்டிருக்கும் நமது பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நமது மனமலக்கலை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு சிந்தனை உரையை துவங்குகிறேன். இன்று எடுத்துக்கொண்டிருப்பது சிந்தனை உரை நற்பண்புகள். நற்பண்புகள் உலகில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு உயிரினம் வரை உள்ளது. ஐந்து அறிவு உள்ள சில உயிரினங்கள் பிறக்கும் பொழுதே தான் வாழ்வதற்கு தேவையான நுண்ணறிவு பெற்று பிறக்கிறது. ஒரு கோழி குஞ்சுகளுக்கு பிறந்தவுடன் தன்னுடைய இரையை தேடி சாப்பிடுகிற அளவுக்கு அறிவு இருக்கிறது. அதுபோல ஒரு கன்றுக்குட்டியும் பிறந்தவுடன் பால் குடிக்க தன்னுடைய தாயின் மடியை தேடி செல்கிறது. நடக்கிறதுக்கு நிற்க ஓட என்ற எல்லாம் மற்றவங்க உதவி இல்லாமல் அதுங்களையே ஒரு உணவு தேடிக்கொண்டுகிறது. ஒரு நாய்க்குட்டி கூட தண்ணியில தூக்கி போட்டா உடனே நீந்தி கரைக்கு வரும். அவைகளுக்கு வாழ்கின்ற அறிவு இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. ஆனால் ஆறு அறிவு பெற்ற மனிதனுக்கு மட்டும் எதுவுமே தெரியாது. சாப்பிட, நிற்பதற்கு, நடப்பதற்கு இது எல்லாமே கொஞ்ச காலம் தேவைப்படுகிறது. ஆறாவது அறிவை பெற்றுள்ள மனிதனின் தேடல் அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொள்ள மட்டும் அல்ல, இன்பம் துன்பம் கலந்த வாழ்க்கை முறையில் துன்பத்திலிருந்து விடுபட ஒரு தேடல் மனிதனுக்கு தேவைப்படுது. அதை அவனை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கின்றது. ஒன்று தனி மனித அமைதிக்கு, இன்னொன்று சமுதாய முன்னேற்றத்துக்கு, அதுக்கப்புறம் இறை உணர்வுக்கு. இப்படி நற்பண்புகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியமானது. நற்பண்பின் இலக்கணம் அடுத்தது பார்ப்போம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ எண்ணம் சொல் செயல் இவை மூன்றிலும் துன்பம் விளைவிக்காமல் நல்ல எண்ணத்துடன் இருக்க நல்ல பண்பின் இலக்கணம் என்பது என்னது என்றால், மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டத்தை கொடுக்காம இருப்பது. ஆனால் அதை நாம் எந்த சூழ்நிலையும் தவறாமல் கடைபிடிக்கிறது என்பதுதான் நம்முடைய விழிப்புணர்வான நிலையம் கூட. நற்பண்புகளை அடையும் வழின்னு பார்த்தா, நற்பண்புகள் அப்படிங்கிறது நாம் தெரிந்தால் மட்டும் போதாது, அதை நாம் எப்படி கையாள வேணும் என்பதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது முதலில் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணத்தை விட்டு ஒரு நல்லிடையோடு பார்த்தா எந்த நல்ல குணத்தை பெற்று தீய குணத்தை அகற்றணும் என்ற முயற்சியை துவங்கிடணும். அதுக்கப்புறம் உயர்வுற்றல். மனம் என்பது ஒரு நீதிமன்றம். என்ன செய்தோமோ, எதையெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதையெல்லாமே திருப்பி தருமா. ஏன்னா எந்த ஒரு எண்ணத்திற்கும் ஒரு உருவம் ஒன்று, அந்த உருவத்திற்கு ஒரு குணமும் உண்டு, அதற்கு ஒரு காலமும் உண்டு. எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி ஜீவகாந்த சக்தி உருவமாக ஒளியாக மாற்றி
அமைக்கிறது இந்த மூளையினோட வேலை. ஆனால் உருவம் ஒளி ஜீவகாந்த சக்தியில சேர்ந்து விடுது. அதன் பிறகுதான் மூளை எண்ணமாக இருந்து காட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமே அவனுடைய வாழ்க்கை அமைக்கும் சிற்பின்றான். எனவே உயர்ந்த எண்ணம் உயர்ந்த வாழ்க்கையும் தீய எண்ணம் தீர்த்தரமான வாழ்க்கையும் அமைக்கிறது. ஆக உயர்வான எண்ணங்களை நாம பழகி கொள்ளலாம். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சென்னையில திருவான்மீர் உலக சமுதாய சேவா சங்கம் வந்து ஒரு கட்டடம் கட்டுறதுன்னு அன்ப எல்லா அன்பர்களும் முடிவெடுத்தாங்க. எந்த மாதிரியான கட்டடம் கட்டுறது என்று கேள்வி வந்துருச்சு. அப்போ அன்பர்ல ஒருத்தர் மட்டும் சங்கத்துல பணம் இல்லையே, இப்போதைக்கு மட்டும் ஒரு சின்ன குடிசை போட்டலாம் அப்படின்னு சொன்னார். அதற்கு வேறொரு அன்பர், இல்ல இல்ல ரெண்டு மாடி தளம் கொண்ட பெரிய கட்டடம் கட்டலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம மகரிஷி குடிசை போடுவதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்று கேட்டார். அதற்கு மற்ற அன்பர்கள், 3000 ரூபாய் ஆகும், அப்போ தளம் போட கட்டிடம் கட்ட எவ்வளவு ஆகும் என்று மகரிஷி கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், லட்சக்கணக்கில் ஆகும். அதற்கு மகரிஷி சொன்னாரா, சங்கத்தின் இருப்புல குடிசை போடுவதற்கு கூட பணமே இல்லை, குடிசையும் மனசுல தான் போட்டீங்க, கட்டிடத்தையும் மனசுல தான் போட்டு கட்டிட்டீங்க, மனதில் கட்டிய இந்த ரெண்டுக்குமே பணம் எதுவுமே செலவாகல, பணம் செலவாகாத போது குடிசை ஏன் போடணும், மனசுல மிகப்பெரிய கட்டடமே கட்டலாமே என்றாராம் மகிழ்ச்சி. அதாவது எண்ணியவே எண்ணியபடியே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எனவே உயர்வாக எப்பொழுதுமே எண்ணணும். இந்த உலகம் எப்பவுமே நன்றாக இருக்கணும் என்றால் இந்த உயர்ந்த எண்ணத்துல நாம இருக்கக்கூடியவங்க தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்றாங்க. எப்பவுமே உயர்வானவற்றையே எண்ணி எண்ணி மனதை உயர்ந்த நிலையில வச்சுக்கணும். வெள்ளத்தனையை மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று குறள். நேர்மைன்னு பார்ப்போம். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம மற்றவங்களுடைய பொருளையோ சுதந்திரத்தையோ கெடுக்காமல் வாழ்ந்தாலே அதுவே நேர்மையினுடைய முதல் படியாக இருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அப்படி இருக்க முடிவதே இல்லை. வாழ்க்கையில் தேர்வுகள் எல்லோருக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட தேவையை ஏற்படுத்தி முயற்சித்த போது நிறைய தடைகளை நாம சந்திக்க வேண்டியது. அப்படி நாம சந்திக்கும் போது நாம நம்மளுடைய நேர்மையை கடைபிடிக்க தவறி விடுகிறோம். சுய முயற்சியும் சுய உழைப்பும் இல்லாமல் இருக்கும்போது நேர்மையின்மை என்பது வந்து விடுகிறது. பொருள் புகழ் புலனின்பம் இவற்றில நம்ம சிக்கிட்டோம். மனித நேர்மையுடன் செயல்பட முடியல. பொதுவாக சட்ட முறைகளில் நல்ல அறிவு திறமையானவர்களால் தான் வகுக்கப்படுவது. ஆனால் அந்த நடைமுறைகள் சில சமயங்களில் திறமையற்றவர்களின் கையில் சேரும்போது தவறாக பயன்படுத்தப்படுது. அது மற்றவங்களையும் தவறு செய்ய தூண்டுது. ஆனால் மனதில் உறுதியான எண்ணம் கொண்டவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். அந்த மன உறுதி என்பது உடல் வலிவு, மன வலிவு, செல்வம், கல்வி இவற்றை கணித்து கொண்டு ஒரு செயலை செய்ய இறங்கினா வெற்றி என்பது நிச்சயம் என்கிறார் நம்மளுடைய வேதாத்ரி மகர்ஷியோட அவருடைய வாக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது முதல்ல நாம நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். அப்படி நாம நம்ம மேல வைக்கும் நம்பிக்கையே எல்லா இடத்துலையுமே வெற்றியை தேடித்தருங்க. எப்படி ஒரு கல்லில் இறைவனை காணக்கூடிய சாத்தியம் இருக்கிறதோ இது வந்து இறைவனுடைய கருணை. எப்படி ஒரு சிறு விதை மரமாகின்றதோ என்பதை காட்டிலும் பெரிய முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்க முடியும். எப்பொழுது நீ உன்னுடைய நம்பிக்கையை இழக்கின்றாயோ அது கடவுளிடம் நீ கொண்ட நம்பிக்கையை இழப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தெளிவு பார்ப்போம். நாம நம் தெளிவான மனநிலையை பெற நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை
விதித்து தேவையானவற்றை மட்டும் சிந்திச்சு செயல்பட்டா தெளிவான மனநிலையை நாம பெற முடியும். எப்படி கருவறையில் இருக்கும் கடவுள் கல்லாக இல்லாமல் இறைவனாக தோன்றினார். அப்போ நம் மனதிற்கு மனதின் கருத்தில் அவன் இறைவன் என்ற தூய எண்ணம் மேல் எழும்போது அவன் இறைவனாகின்றான். ஆக நாம் காணும் கண்ணோட்டம் என்ன என்பதை நம்ம தெளிவுபடுத்தினாலே போதுமானதாக ஒன்று. அதுக்கப்புறம் துணிவு பார்ப்போம். அகத்தவத்தாலும் ஆராய்ச்சியாலும் திட்டுவது துணிவு. துணிவே துணை என்பதற்கு ஏற்ப நாம செய்யக்கூடிய செயலில் யாருக்கும் தீங்கு இல்லை அப்படின்ற நிலை இருப்பனந்தான் அதை நாம தயங்காம செய்யலாம். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்திய விடுதலை போராட்டத்துல காந்தி அடிகள் வந்து துணிவுடன் பிறருக்கு துன்பம் செய்யா நிறைய கடைபிடித்து அமைதி வழியில் துணிவுடன் ஆங்கிலேயர் என்ற வரலாற்றை நாம இங்க நினைவுபடுத்திக்கிறோம். அல்லது நாம நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நமக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். அப்படிதான் அந்த துணிவுல இருக்கு. அப்புறம் பொறுப்புணர்வு. வாழ்க்கையில பொறுப்புணர்வு என்பது எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒன்று. இதுல நமது சமூகத்திற்கு உறவினர்களுக்கு என்ற நிலைகள் உள்ளன. நம்முடைய நோயை நீக்குவதற்கு முதல் பிரார்த்தனை கடவுள் எடுக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் கடவுளுக்கு அடுத்தபடியா மருத்துவர்கிட்ட வைக்கிறோம். அப்படி நாம் வைக்கும் நம்பிக்கை மருத்துவரின் பொறுப்பை குறிக்கின்றது. அப்படி அவர் உணர்ந்து நோயை குணப்படுத்த வேண்டும், இதில் தன்னால் முடிந்தது என்ற தன்னால் தான் முடிந்தது என்ற தன்முனைப்பு இல்லாம இருப்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தனி மனிதனுடைய பொறுப்பு. மனிதன் என்பவன் சமுதாயத்தின் உறுப்பினன். எப்படி ஒரு கை தட்டினால் ஓசை இல்லையோ அது போல தனி மனிதனின் இன்றி சமுதாயம் இல்லை. எப்படி ஒரு மரத்தின் கிளைகள் அதனுடன் இருக்கிற மற்ற கிளைகளோடு சேர்ந்து இயற்கைக்கு ஏற்றா போல மரத்தோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்குதோ அது போலதான் மனிதனும் தன்னோடு உள்ள சமுதாய சூழ்நிலையில உள்ள முறைகளுக்கு ஏற்ப தன்னையும் சுத்தப்படுத்தி கொண்டு சிறப்பாக வைத்துக் கொள்ளும். அப்படி உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே துன்பம் தவிர்த்து இன்பமாக வாழ முடிந்தவரை தன்னாலான உதவி செய்யக்கூடிய நிலைக்கு நாம உயரணும். அதுதான் தனி மனிதன் செய்ய வேண்டிய முக்கிய கடமையும் பொறுப்பும் ஆகும். அதுக்கப்புறம் குடும்பத்தினரோட பொறுப்பு பார்க்கணும். குடும்பத்தினர் பொறுப்புகள் வந்து என்னுடைய பெற்றோர் மற்றும் மனைவி, குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுடைய கல்வி, ஒழுக்கம், தொழில், திறமை, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கற்பித்து சமுதாயத்தை நெறிமுறைகளோட சொல்லி அவர்களை நல்வழியில கூட்டி சமுதாய வளத்தை பெருக்க செய்யவும் பிறர் படும் துன்பங்களை நீக்கி துணை புரியணும் என்ற ஒரு பொறுப்பு குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் பாருங்க, பொருள் துறையாளர்களின் பொறுப்பு. இன்னைக்கு வாழ்க்கைக்கு முக்கிய பங்கு பொருள். இதை சார்ந்துதான் உலகம் இயங்கிக் கொண்டுள்ளது. இவையெல்லாம் இயற்கையாக அமைந்துள்ளவைகளை பெறுவதற்கு முயற்சி தேவையில்லை. மனிதனுடைய சிந்தனையை கொண்டு உருவாக்கப்பட்ட எல்லா உற்பத்தி எல்லோருக்கும் கிடைக்கிறதா என்றால இல்லை. அதற்கு காரணம் பொருளாதார முறை, பகிர்ந்து அளிப்பு. இது எல்லோருக்கும் சமமான முறையில் அளிக்கப்படலை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரி, நம்முடைய தினசரி தேவை தேடல்கள்ல வந்து பெரிய பெரிய மால், அதுக்கப்புறமா பெரிய 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 கடை அளவில் அங்கீகாரம் பெற்ற கடைகள்ல தான் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை தேர்ந்தெடுத்து நம்முடைய பூர்த்தி செஞ்சு கொள்வோம். ஆனா பாருங்க, சின்ன சின்ன வியாபாரிகள் அதாவது சின்ன தொழில் காரங்க வந்து உழைப்ப நாம தட்டி கழிக்கிறோம்.
அப்போ பொருளாதார முறை சமமான முறையில் சென்று அடையலை. அதனால தான் பொருளாளர் துறையில ஏற்றத்தாழ்வுகளை களைய சமமான பங்கீடு அவசியம் என்று சொல்ற நம்ம மகேஷ். அதுக்கப்புறம் கல்வியாளர்களுடைய பொறுப்பு. கல்வியாளர்களின் பொறுப்பு அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய அளப்பரிய பொறுப்பாக உருவாக்கம் பெற்றது. இன்னைக்கு சாமானியனின் குழந்தைகளுக்கு கல்வி என்பது சற்றும் எட்டாத கனியாகவே இருக்குது. நமது நடைமுறையில் உள்ள கல்வி முறை திட்டம் இது ரெண்டுமே இரண்டு கண்கள் போன்றது. நமக்கு நல்ல மாணவனை உருவாக்குவதல் என்பது ஒரு நல்ல கல்வியாளரான ஆசிரியரோட பொறுப்பு என்பதையும் தாண்டி நம் கால மாற்றத்துக்கும் முக்கியம் கொடுத்து ஏழ்மை நிலையில் உள்ள மாணவனுக்கும் கல்வி என்ற முறை உருவாக்க செய்வது ஒரு சரியான கல்வியாளருடைய பொறுப்பு. அப்புறம் இன்முகம் இனிய சொல் அப்படின்னு பார்க்கணும். வாழ்க்கையில மிக முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தா நம்மளுடைய உடன் இருப்பவங்க நண்பர்கள் மற்றும் சுற்றம் ஆக அவ அனைத்துமே அனைவருக்கும் நிலைத்து நிற்குமா என்றால் இல்லை. ஏன்னா நம்முடைய குணம் என்பது இயல்பாக நம்மிடம் இருப்பது. அது இடம் பொருள் சூழ்நிலையை பொறுத்து நம்மை சுலபமாக மாற்றிவிடும். எனவே அதை நாம் குணத்தை பண்பட்ட முறையில் கையாள பழகிக்கணும். தமக்காக பிறருக்காக என்று வேறுபடுத்தி பார்க்காமல் நமக்காக என்று மாற்றி ஒன்றி பழகும் போது நிலையான அன்பு ஏற்படுது. அப்போ மற்றவங்க கிட்ட இருந்து அன்பு செலுத்துவதை எப்போதும் மனதில் நிற்கும் வண்ணம் மகிழ்ச்சியோடு ஒன்றி பழகுதல் அவசியமாகுது. அதுக்கப்புறம் நல்லதையே காணுதல். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பயணம் என்பது இன்பம் துன்பம் என்ற ரெண்டை கடந்தே தான் ஆகணும். அவற்றை சந்திக்கும் பொழுது ஏற்படும் அனுபவம் வாழ்க்கை பாடமாகும். இவற்றில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்க முடியுமா என்ன முடியாது. இதை தீர ஆராய்ந்து துன்பம் எதனால் என்பதற்கான வழி நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு செயலும் காரணம் காரியம் இவற்றுடன் தொடர்புடையது. எனவே இன்ப துன்பத்தையும் சற்றே ஆராய்ந்தால் தெளிவு நாம் பெறலாம். அப்ப துன்ப நிலை வரும்போது ஒரு மனிதன் நான் என்ன பாவம் செய்தேன் என புலம்புவதை நாம பார்க்கிறோம். இதுல பாவம் என்ற சொல்லின் பொருளை மனதில் நிறுத்துங்கள். என்ன தெரியுது? நாம் யாருடைய அல்லது பிறருடைய பொருள் இல்லைன்னா அவரை சார்ந்த ஒன்றை பறித்து அப்படி இல்லைன்னா அழித்து இவைகளை நாம் ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. இந்த பூமி ஒரு சத்திரம். இந்த சத்திரத்துல வந்து தங்கிட்டு போய் விடுகிறோம். இப்போது 630 கோடி மக்கள் தங்கி இருக்கிறாங்க பூமியில. பலர் நுழைந்தும் சிலர் வெளியே ஏறிக்கொண்டும் இருக்கிறாங்க. ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. நாம பூமி என்னும் சத்திரத்தில் நுழையும் போதும் வெளியேறும் போதும் எந்த ஒரு பொருளையும் கொண்டு வரவில்லை, எதை கொண்டும் செல்லவும் இல்லை. பிறக்கும் போது எந்த பொருள் எதுவும் கொண்டு வரல. என்றாலும் கருமைய பதிவுகள் தாய் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டு நம்ம பூமியில நுழைகிறோம். இந்த கருமைப்பு பதிவுகளே தாய் தந்தை அவர்களுடைய நல்ல குணத்தையும் தீய குணங்களையும் எடுத்துக்காட்டா 70% நற்குணங்களையும் 30% தீய குணங்களை உள்ள கரும பதிவுகளோட தான் நாம பிறக்கிறோம். அதாவது 70% புண்ணியம் 30% பாவம். இந்த பதிவுகளை தான் நாம கருமயத்தின் வழியா குழந்தைகளுக்கு சேரும். குழந்தைகளுக்கு விட்டு செல்லும் சொத்தே வந்து இந்த கருமய பதிவுகள் தான். அந்த பதிவுகள் எத்தனை சதவிகிதம் நல்லவனாக இருக்கிறாயோ அதற்கேற்ப குழந்தைகள் இன்பங்களை அனுபவிக்குது. எனவேதான் வாழ்கின்ற காலத்தை நல்ல குணங்களை கடைபிடித்து குணநல பேரு பெறணும். அப்போ 100% நல்லவையும் 0% தீயவை என்ற கருமய பதவிகள் அப்படின்னு மாறணும்.
எண்ணத்தை கொண்டு கரும கருமையத்தை முழுமையாக தூய்மை செய்ய முழுமை பெற்றே இந்த பிறவிலேயே அடையும் என்று கூற நம்முடைய மகான். அதுக்கப்புறம் மன்னித்தல். ஒருத்தர் செய்த தீமை கொடுமைகளின் துளியும் மனதில் கொள்ளாம அவருக்கு உதவுகிற போது மன்னிப்பு. இப்போ மன்னிப்பு என்பது உயர்ந்த பண்பு. மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டியது பண்பு. நமக்கு துன்பம் தந்தவருக்கு நாமும் துன்பத்தையே திருப்பி கொடுப்பது நம்மளுடைய வழக்கமாக தான் இருக்குது. இப்போ பழிவாங்கும் நோக்கம் வந்து துன்பத்திலிருந்து முக்கிய காரணமாக இருக்குது. நமக்கு துன்பம் கொடுத்தவர்களை மன்னித்து பழகினாலே பழிவாங்குவதை நாம் விட்டுவிடலாம். அந்த மன்னித்தலை கோழைத்தனமாக பலவீனமாக கருதினால் அது தவறு. மன்னித்தலுக்குத்தான் அதிகமான மன உறுதி தேவை. மன்னித்தல் என்பது உண்மையான வெற்றியும் கூட. இப்போ மன்னித்தல் என்பது எப்படி உயர்த்துவதோ அதை விட உயர்ந்தது மன்னிப்பு கேட்பது. மன்னிப்பதற்கு தியாக உள்ளம் இருக்கணும். அப்போ மன்னிப்பு கேட்டால் அன்பு செய்யும் குணமும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. பொறாமையின்மை. பொறாமை என்பது பொறுக்க முடியாத வார்த்தையை தான். பொறுமை இல்லாதவர்களுக்குதான் பொறாமையாகுமா. பொருள், புகழ், அதிகாரம், அனுபவம், அதாவது புலனின்பம் என்ற இந்த நான்கு வகையில தனக்கு மேலாக இருப்பவர் சமமாக இருப்பதை அறியும் போது அதை பொறுக்க முடியாத குறுகிய எல்லையுடைய மயக்க மனோநிலையை தான் பொறாமை என்றாங்க. இப்போ மற்றவங்களையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து தன்னிடம் இல்லாத சிறப்பு பிறர்கிட்ட இருக்குதே என்று மனதில் ஏற்படும் வருத்தமும் சலனமும் தான் பொறாமை ஏற்பட காரணமாகவே ஆகுது. இந்த குணத்தை தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணம் உண்மையில் பொறாமை கொள்வதற்கு எந்தவித காரணமும் இல்லை. பொறாமை குணம் நியாயமற்றதும் இல்லை, அர்த்தமற்றதும் இல்லை. ஆகையால் பொறாமைய நீக்க முயற்சிக்கணும். நாம மற்றவங்களுடைய உயர்வை கண்டு அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று பொறாமைக்கு எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டு அனைவரிடமே உயர்வை கண்டு மகிழ்ச்சியாக வாழணும். அப்போ மகர்ஷி தந்த தினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியினால்தான் பொறாமை ஒழியும், பொறுமை உண்டாகும். அப்புறம் விடாமுயற்சி. நாம் அடைய வேண்டிய விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு மன உறுதியுடன் ஊக்கத்தோடு செயல்படும். எந்த காலத்திலுமே எப்பவுமே தளர்ச்சி அடையாமல் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம கவனத்தை சிதற விடுவதற்கு இடமும் கொடுக்காம வெற்றி வரும் வரைக்கும் நாம முழு ஈடுபாட்டுடன் ஊக்கத்தோடு நம்பிக்கையோடு நாம எண்ணி செயலை லட்சியத்தை அடையணும். தொடர்ந்து முயற்சி செய்யணும். இந்த லட்சியத்தை அடைவதற்கு அறிவையும் திறமையும் நாளுக்கெல்லாம் நாம வளர்த்துக்கிட்டே போனா கடமையாற்றினால் இந்த லட்சியத்தில் வெற்றி காண்பது உறுதின்றாங்க. இப்போ முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆண்டோர் வாக்கோட மொழி. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து என்கிறார் நம்ம மகரிஷி. பணிவு. வாழ்க்கையில் மற்றவருடைய நல்ல பெயரை வாங்கி அதன் மூலம் வெற்றிக்கு பணிவு தேவைப்படுகிறது. அப்போ மற்றவர்களுடைய என்பது இருந்தாலே அதுவே பணிவாகும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதில மூத்தவங்க, அதுக்கப்புறம் நமக்கு மேலாளவங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து பணிவாக நடந்து கொள்வது அனைவருக்கும் விரும்பத்தக்கது. பணிவு என்பது நற்பண்புன்றது ஒரு அவசியமான ஒன்று. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை உயர்ந்து. யார் ஒருவர் தன்னிடம் உள்ள தகுதியோ குணங்களையோ மற்றவர்களை தன்னை அறிந்து மதிக்க வேணும், அப்படி பாராட்டணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்போதுமே மனசுல இருந்தாலே அது வந்து கர்வத்தையும் தீய குணங்களை தான் ஏற்படுத்திவிடுது. அப்போ பிறரிடமிருந்து அதிக மரியாதையோ பாராட்டத்திலேயோ எதிர்பார்க்கும் போது அவர் இவருக்கு கொடுக்க தவறிவிட்டால் உணர்ச்சி வசப்படும். எதிர்பார்ப்பு
எப்பொழுதுமே ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆகவே தன்னிடம் உள்ள நம்மில் இருக்கும் அறியாமை என்று நமக்கு புரிய வரும். அப்படி எதிர்பார்ப்புகளை தவிர்த்து தன்னிடம் உள்ள குறைகளை ஒவ்வொன்றா மாற்றி கொண்டே இருக்கணும்ன்றார். அப்படி செயல்களிலும் குணங்களிலும் உயர்வை ஏற்படுத்தி கொள்ளணும். யார் ஒருவருக்கு பணிவிடையாருக்கோ குருவருளும் திருவருளும் கிட்டும். ஒரு சீடருடைய பணிவை கண்ட ஒரு குரு சீடரை குடம் போட்டு பண்புகளை உயர்த்துகிறார். சீடருடைய அறியாமை எனும் இருளை போக்கி ஆன்மீக ஒளி பெற செய்கிறார். இதை இறை நிலையளவு பெறவும் உதவி செய்கிறார். அதுக்கப்புறம் நன்றி உணர்வு. உயிருக்கோ உடலுக்கோ அறிவிற்கோ நலமான ஒன்ற ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்கும் போது அது யார் மூலமாக வந்ததோ அதை யார் நமக்கு அளித்தாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்த மூலத்தை மதித்து போட்டுவது என்பதுதான் நன்றி. நமக்கு நலமான ஒன்றை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைவில் வச்சுக்கொண்டு மறக்காம வாய்ப்பு கிடைக்கும் போது உதவுதான் நினைத்து கொண்டே இருப்பதுதான் நன்றி. நன்றி கடமை உணர்வு விளைவறிந்து செயலாற்றும் நல்விழிப்பு என்றார் மகிழ்ச்சி. நன்றி ஒருவதற்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா நின்று தளர வளர்த்தொங்கு தாளுண்ட நீரை தாளையாரை தான் தருதலால் அப்படின்னு சொல்றார் மதுரை குறை. அப்புறம் பொங்கட்டும் நன்றி உணர்வு. இப்போ நன்றி தெரிவித்து கொள்வதால் மனநிறைவு ஏற்படுது. இப்போ கடமை உணர்ச்சி ஏற்பட்டு இப்போ நமக்கு இறுக்கம் தளர்வு. நன்றி கூறும்போது ரெண்டு உள்ளங்களும் அப்போ ஒன்று கலக்குது. அப்போ பொங்கட்டும் நன்றி உணர்வு. நம்ம மகிழ்ச்சி டெல்லிக்கு மகிழ்ச்சி வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து போய் தங்குவாராம். அப்போ எப்பவும் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் அந்த குடும்பத்தில் தான் போய் மகிழ்ச்சி அந்த வீட்டில் அவங்க தங்குறது வழக்கமாக. அப்போது அந்த ஒரு பெண்மணி வந்து மனக்குறை தனக்கு மனக்குறை இருப்பதாக மகரிஷி சொன்னாங்க. அப்போ சுவாமிஜி என்ன சொல்லிட்டாரு, என்னம்மா அவங்க குறை என்று கேட்டாராம். அதற்கு அந்த பெண் வந்து, என்னுடைய கணவர் வந்து என்னை மதிக்கிறதே இல்லை, என்னை எதையுமே கலந்து என்கிட்ட பேசுறது இல்லை, ஆலோசிப்பதில்லை, அதனால் எனக்கு வர இந்த வாழ்க்கையே வெறுப்பாயிடுச்சு அப்படின்னு மகரிஷி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு சுவாமிஜி, உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு என்னென்ன என்னென்ன நன்மை செஞ்சிருக்கார் என்று நினைவுபடுத்தி நீங்கள் சொல்லுங்கம்மா என்றலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு நிமிஷம் கழித்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மகரிஷிட்ட சொன்னாங்க. நான் வந்து 12வது வகுப்பு தான் படிச்சுக்கேன். என்னுடைய பெற்றோர் வந்து எனக்கு படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. என்னுடைய விருப்பத்துக்கு வந்து என்னுடைய கணவர்கிட்ட நான் சொன்னேன். அதற்கு அவர் ரொம்ப ஈஸியாக, அதுக்கு என்ன படி என்று என்னை தினமும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். அப்புறம் விட்டுட்டு அவர் வேலைக்கு சொல்வார். நான் வந்து 12வது வகுப்பு தேர்வு நல்ல தேர்வு பெற்றேன். அதற்கு மேலே பட்டப்படி படிக்கணும் எனக்கு ஆசையும் வந்தது. அதையும் அவர்கிட்ட சொன்னேன். மெதுவாக சொல்லும் போது மகிழ்ச்சியுடனே அவர் ஒப்புக்கிட்டார். அதுக்கப்புறம் தபால் மூலியமாக தான் எனக்கு படிக்க உதவி பண்ணார். அந்த பட்டப்படிப்பும் நான் முடித்தேன். அதுக்கப்புறம் சிறந்த பயிற்சி வகுப்புகளும் தேர்வு எழுதும்போது அவர் என்னுடன் தங்கியிருந்து படிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கும் அவர் உதவி பண்ணார். அதுக்கப்புறமா நான் பிஎட் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த விருப்பத்தையும் அவரை நிறைவேற்றினார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசிரியராக வேலைக்கு போகணும் நான் என்னுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னேன். நான் விரும்பியபடி அவர் என்னை ஒரு ஒரு ஆசிரியர் வேலைக்கும் பள்ளிக்குள்ளே சேர்த்துட்டார். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லா பொருள்களுமே அவரே வாங்கி போட்டுருவார். வீட்டு வேலைகளும் எனக்கு உதவுவார் என்றார் அந்த பெண்மணி. ஏனம்மா, இதற்கு மேல் ஒரு கணவர் மனைவிக்கு என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்படி ஒரு கணவர் கிடைத்ததுக்கு நீங்கள் மிகவும் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது உங்களது வாழ்வில் இவர் இதுவரை செய்துள்ள நன்மைகளை எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க என்றாராம் மகரிஷி. சிறிது நேரத்துக்கு அமைதிக்கு பிறகு அந்த பெண்மணி கணவரின் பெருமைகளை உணர்ந்து கொண்டாராம். யார் என்ன உதவி செஞ்சா கூட அதை நன்றியோடு நம்ம நினைச்சு பார்க்கணும். நன்றி உணர்வு மனதில் நாம் பொங்கணும். அப்போதான்
குறைகள் குற்றங்கள் இருந்தா கூட அதை பெரிதுபடுத்தாம மன்னிக்கும் தன்மையும் மனதுல நமக்கு தோன்றும் என்று அறிவுரை சொன்னாராம் நம்ம சாமிஜி. பிறருக்கு எந்த வகையில நலம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு காத்து கொண்டிருப்பதுதான் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வினால் பொருளாதார செழிப்பு உண்டாகுது, அறநெறி வாழ்வும் இருக்கிறது, எல்லோரும் நலமாக வாழணும் என்ற எண்ணம் ஊடுருவி பாய்ந்து அன்பு விளங்கும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறிவு அப்படின்னு குரல்ல சொல்லிட்டாங்க. நன்றி மறப்பது நன்றென்ற நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை என் செய் நன்றி கொண்டார் மாந்தர். அப்படி தத்துவஞானி மகிழ்ச்சி அவருடைய மனித குலத்தை நிறைவாக அமைத்த இறைநிலைக்கு, தாவரங்களுக்கு, பெண்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு தினந்தோறும் நன்றி கூறுவது சுவாமிஜியோட வழக்கமா. உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பாட்டாளி மக்களெல்லாம் பல்லாண்டு வாழ்கவே இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாய் மாற்றும், எத்தொழிலை புரிவோரும் இனிதே வாழ்க, நடல் முதல் விலை வருக்கும் நாள் வரை உழைப்போர் வாழ்க என்று உழைக்கும் வர்க்கத்தினருக்கு நன்றியை தெரிவிப்பவர். அப்போ அன்பும் கருணையுமாக உட தெய்வ நிலை மின் முதல் ஆறறிவாகி மனித மனதின் மூலம் தனது பரிணாம பயண சரித்திரத்தை உள்ளுணர்வாக காட்டிய பேரறிவுக்கு நன்றி கூறி நம்முடைய இறைநிலைக்கு அர்ப்பணம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க வளமுடன். இத்துடன் என்னுடைய நன்றிகளை உரைகளை விளைத்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் திருவள்ளுவர் மண்டலத்திற்கும் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க வளமுடன்.